சென்னை மாநகராட்சி 169வது வார்டில் திமுக வேட்பாளர் மகேஷ்குமார் போட்டியிடுகிறார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 169வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகேஷ்குமார் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் தேர்தல் குறித்து சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ பரபரப்பாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வந்து உங்களோட பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது? பிரச்சாரங்களை முடிச்சிட்டிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. ரொம்ப அருமையான வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை மக்கள் ரொம்ப பெரிதும் வரவேற்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக ஆட்சி நடந்துட்டுருக்கனால நான் பல தேர்தல்களை பார்த்தவன். ஏற்கனவே 2006லேருந்து 2011 வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிருக்கேன். இப்போ வந்து இது என்னன்னு தெரியல, அண்ணன் தளபதி அவர்கள் பேரில் மக்கள் அபிரதமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப பிரமாதமான வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கின்றது. மிக சிறப்பாக, அதாவது எங்களுக்கு இது பிரச்சாரம் போகும்போது அவரால் அவருடைய செயல்பாடுகளால் எங்களுக்கு ரொம்ப அது பெருமையாகவும் எங்களுக்கு ரொம்ப அது உதவியாகவும் இருக்குது. அதனால் எங்களை நிச்சயமான திமுகவுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு, பெரிய ஒரு இது இருக்குது, வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். சார், மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நீங்கள் போட்டியிட்டக்கூடிய பகுதியில் 169வது பகுதியில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எப்படி வாக்கு சேகரிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்குறாங்க? நிச்சயமாக, அதாவது சிறுபான்மையர்களுக்கு இது உள்ஒதுக்கீடு கொடுத்தது திமுக தான். தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதியாரர்களும் எப்போதும் சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. அதுவும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் எப்பொழுதும் பக்க பலமாக அவர் அரணாக இருக்கிறதே திமுக தான். திமுக வந்து எப்போவுமே அவங்களுக்கு உதவியாக இருக்கின்ற, அவங்க மனசில் எப்போவுமே திமுக தான் அவங்களுக்கு படிஞ்சிருக்கு. அவங்க எல்லாருமே, நான் எல்லா தேவாலயங்களுக்கும் சென்றேன், எல்லா மசூதிகளுக்கும் சென்றேன், முஸ்லீம் மக்கள் வசிக்கின்ற பகுதியிலையும் கிறிஸ்தவ மக்கள் வசிக்கலாம் ஓட்டு கேட்டு போகும்போது, வாக்கு கேட்டு போகும்போது அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து, அதாவது நாங்கள் எப்பொழுதும் திமுக தான், நீங்கள் எங்களிடம் வாக்கே கேட்க வேண்டாம், எப்பொழுதும் நாங்கள் திமுகவுக்கு பக்கவலமாக இருப்போம், ஏன்னா எங்களுக்கு பக்கவலமாக இருக்கிறது திமுக தான்னு எங்களை ஒரு பெரிய வரவேற்பும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு இந்த பகுதியில் தலைமை ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்க? இந்த பகுதிக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சார்? இந்த பகுதியில் ஏற்கனவே 2006லேருந்து 2003 மாமன்ற உறுப்பினராக இருந்து எல்லா அடிப்படை தேவையில் எல்லா பகுதியிலும், நீங்கள் அந்தந்த பகுதியில் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட என்னை பற்றி கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுடைய அடிப்படை தேவைகள் மொத்தத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். உதாரணம், அதை இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ எடுக்கிற இந்த பார்க் வந்து ஓஎஸ்ஆர் நிலம், பக்கத்தில் அருகில் உள்ள அந்த அசோக் லைலான் லேண்டு, ரமணா ஹோட்டல், அவங்களுடைய இதில் வந்து இது ஓஎஸ்ஆராக இருந்தது. இதை நான் வந்து கண்டுபிடிச்சி, நான் இருந்தபோது தான் கண்டுபிடிச்சி இந்த நிலத்தை அப்படியே வந்து ஓஎஸ்ஆர் நிலத்தை பார்க்காக மாற்றி என்னோடய வார்டு மேம்பாட்டு உறுப்பினர் ரீதியிலேருந்து அந்த அதுக்கான பணத்தை ஒதுக்கி இந்த பார்க்காக மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, நடைப்பயிற்சி, இங்கே இருக்கிற பகுதி மக்கள் நிறைய பேர் நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு அங்கே இடம் இருக்குது, தியானம் பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் சாத்தியப்படும். சார், இப்போ மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வாக்கு சேகரிக்கும் போதும் ஒவ்வொரு வித்தியாசமான முறைகளை பின்பற்றி வாக்கு சேகரிக்கிறீங்க. இது எல்லா வேட்பாளர்களும் இதை பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்காக இது பண்ணுறீங்க? மக்களை கவர விதமாக இருக்கா, எதுக்காக சார்? இல்லைங்க, நாங்கள் வந்து யதார்த்தமாக தான் ஓட்டு கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு என்னென்ன, எங்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் நம் தளபதியோட அவருடைய இது செயல்பாடில் மக்களை பெரிதும் கவர்ந்துருக்கிறதுனால எங்கள் நாங்கள் போராடலாம், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எவ்வளோ அவருடைய கடின உழைப்பால் மக்களை எவ்வளோ கவர்ந்துருக்கின்றார். இப்போ நாங்கள் தாய்மார்கள்லாம் இன்றைக்கி காலையில் நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது வீட்டில் நிறைய தாய்மார்கள் நேரடியாக வந்தாங்க, அதுவும் அதிமுகவை சார்ந்த தாய்மார்களே நிறைய பேர் அதில் வந்திருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு தான்ப்பா, ஏன்னா நல்லா செய்கிறாருப்பா அவங்க முதலமைச்சர், நல்லா பண்ணுறாருப்பா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான்ப்பா எங்களுடைய ஆதரவு, நேரடியாக வீடு தேடி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல பிரச்சாரம் வந்து நாங்கள் எளிமையாக தான் பண்ணுறோம். அவருடைய மற்ற தமிழ்நாட்டில் அவர் வந்து அவருடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு பெரும் வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த முக்கியமாக இன்னொரு கேள்வியும் கேட்கணும் சார், ஏன்னா கூட்டணி கட்சியோட இணைந்து தான் நீங்கள் செயல்படுறீங்க, கூட்டணி கட்சிகளாக உங்களுக்கு வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போது என்ன மாதிரியான ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இல்லை, ரொம்ப அருமையாக, அதாவது நாங்கள் தொடர்ந்து கூட்டணி கூடயே இருக்கிறவங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகமானவங்க, எல்லா நண்பர்களாக பழகிறோம். அதனால் எனக்கு என்னோடய நண்பர்கள்ன்ற தொடர்ந்து நட்புரீதியாகவும் அவங்க கூட பழகிறதுனால, தொடர்ந்து என்னோட நான் வேட்பாளர்ன்றதுனால எனக்கு கூடுதல் அக்கறை கொண்டு என் கூடயே நடந்து எல்லா வகையிலும் நடந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாக்கு சேகரிக்கிறாங்க. அதுவும் நேற்று கூட காந்திபுரம்ன்ற பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தனியாகவே ஓட்டு கேட்டாங்க. இன்றைக்கு மாலை வந்து மக்கள் நேய மனிதநேய கட்சி வந்து மசூதி தோட்டத்தில் அவங்க தனியாக வாக்கு சேகரிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து வெங்கடாபுரத்தில் ஓட்டு கேட்க போகிறாங்க, அவங்க தனியாக அவங்களுடைய இயக்கத்தின் சார்பில். அப்புறம் எல்லாருமே அவங்க சார்பாக இறங்கி வேலை செய்கிறாங்க. சார், இந்த பகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய முதல் திட்டங்கள் என்னவாக இருக்கும், அவங்க
கோரிக்கை. நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போதே பல்வேறு கோரிக்கை வச்சாங்க, அதில் எதை ஃபஸ்ட்டு செய்யதாக இருக்கீங்க சார்? முதல்ல வந்து வெங்கடாபுரத்தில் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, ஆனால் அதில் வந்து படுக்கை வசதி இல்லை. ஏன்னா ரொம்ப ஏழ்மையான மக்கள் வசிக்கின்ற பகுதி வெங்கடாபுரம். அதில் படுக்கை வசதியுடன் கூடிய அனைத்து எக்ஸ்ரே ஸ்கேன் வசதியும் கூட ஒரு நவீன ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை கொண்டாடணும்னு இருக்கேன் வெங்கடாபுரத்தில். அதே போன்ற வெங்கடாபுரம் ஒரு பின்தங்கிய பகுதின்றதால் ஒரு கல்யாண மண்டபம் அங்கே கட்டணும்னு இருக்கிறேன். மேலும் வந்து இந்த பகுதி, இப்போ நம்ம உட்காந்து பேசுகின்ற பகுதியில் வந்து வாழ்கின்ற மக்கள் வந்து ரேஷன் கடை ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, இங்கேயே எங்கள் பகுதியிலே ஒன்று இருக்காங்க, அதையும் இதே பகுதியில் ரேஷன் கடை கட்டி முடிக்கணும்னு இருக்கேன். அதே போன்று எங்களோட அப்பாவு நகர் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் ஒரு பொது பூங்கா வேணும், நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு சிஏடி நகரில் இருக்கிறவங்க ஒரு பார்க் வேணும்னு கேட்டிருக்காங்க, பூங்கா வேணும். அதையும் அதுக்கான இடமும் அங்கே இருக்குது, அதை ஆய்வு செய்து அதையும் கொண்டாடணும்னு பார்க்குறேன். பல இடங்களில் ஜோதிமா நகர் அரசு பண்ணை பகுதியில் இன்னும் பாதாள சக்கடை இணைப்பு கொடுக்கவில்லை, குடிநீர் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் தீர்க்கிறதுக்காக பாடுபடுவேன். சார், நீங்கள் ஒவ்வொரு டைமும் வாக்கு சேகரிக்கும் போது இளைஞர்களும் உங்கள் கூட சேர்ந்து அதிக அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியாக செய்ய இருக்கீங்க திட்டங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் அதை பற்றி? கண்டிப்பாக அதுக்காக நான் ஏற்கனவே இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் முகாம் நடத்தி, ஏற்கனவே இங்கே சைதை சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய தடவை வேலைவாய்ப்பு முகாமல் நடத்தி அதற்குள்ள அந்த வேலைவாய்ப்பு முகாமில் நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கு உதவியாக இருந்தார். கண்டிப்பாக நானே அதற்கான முயற்சியில் என்னுடைய வட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பு முகாமல் நடத்தி அதில் வந்து இளைஞர்களுக்கு அதிக அளவில் ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி கம்பெனிகளை கொண்டாந்து அதில் வந்து நம்ம வேலைவாய்ப்பு முகாம் அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்டிருக்காங்க, உடற்பயிற்சி கூடங்கள் வேணும், விளையாடுவதற்கு எங்களுக்கு கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல மைதானம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. தாடன் நகர் நகர் பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானம் பி கிரவுண்டுன்னு சொல்லுவோம், அதை நல்லா மேம்படுத்தி இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தை அது உருவாக்குவதற்கு அது உறுதுணையாக இருப்பேன்.